வணக்கம் நண்பாஸ். காகம் வந்து வீட்டின் அருகில் கத்தினாலோ அல்லது தலையின் கொத்தினாலோ என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியுமா? காகம் வந்து மனிதர்களின் வாழ்வின் சம்பவங்களை முன்கூட்டியே தெரிவிக்கும் என்பது பலரின் நம்பிக்கைங்க. ஒருவரின் பயணத்தின் போது காகம் வந்து வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் போனால் தனலாபம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. அதுவே இடதுலேருந்து வலதுபுறம் போனால் போகிற காரியம் கைகூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவர் வந்து ஒரு செயல் செல்லும்போது பார்த்தீங்கன்னா காகம் அவரை தாக்குவது போல எதிரே வந்தால் அந்த செயலை கைவிடுவது நன்றுங்க. ஒரு காகம் வந்து மற்றொரு காகத்திற்கு உணவு கொடுக்கறத போல் அதை பார்த்தங்கன்னா போகிற காரியம் வந்து கைகூடும் அல்லது அவங்க செய்யும் செயல் வந்து வெற்றிகரமாக நிறைவேறுன்றது ஒரு நம்பிக்கைங்க. ஒருவரின் பிரயாணத்தின் போது வாகனம் அல்லது காலனி இல்லை அவங்களோட நிழல் அது மேலே வந்து காகத்தோட சிறகு வந்து திரும்பினால் மரணத்தை குறிக்கும் செயல்னு நம்பப்படுதுங்க. ஒருவரின் வீட்டில் வந்து பூ அல்லது கனி இலைகளை போட்டால் அந்த வீட்டில் வந்து ஆண் வாரிசு உண்டாகும் அப்படின்றது செயலுங்க. அதுவே காகம் வந்து ஒருத்தரோட வீட்டில் முள் அல்லது குச்சிகளை போட்டால் வந்து பெண் பிள்ளை பிறக்கும்ன்றது நம்பிக்கைங்க. காகம் வந்து கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா அரசு வேலை உண்டாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அதுவே மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் ஏற்படாது, அமோக விளைச்சலுங்க. வடக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தானிய விருத்திங்க. அதுவே தெற்குன்னு பார்த்தீங்கன்னா செய்கிற செயலோ செய்கிற தொழிலோ வந்து லாபத்தில் உண்டாகுங்க. இப்போ வந்து தலையில் கொத்தினா என்ன இது அப்படின்னு பார்க்க போகிறேங்க. தலையில் கொத்தினால் வந்து அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க தலையில் கொத்தினா ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மரணத்தை குறிக்கும் அறிகுறின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பல பேர் நினச்சிட்ருக்காங்க. இது ரொம்பவே தவறுங்க. இது போன்ற மூட நம்பிக்கையில் வந்து நம்ம நம்பவே கூடாதுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.